Não, que... ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும் ஸோ இதில் இவரை நம்ம போட்ட வீடியோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு இந்த பீட்மார்க்குற ப்ரீசெட்டில் இருந்தால் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் அப்படி நம்ம பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த சேக் எஃபைட் ப்ரீசருக்கு பற்றியில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம் ஏன்னா இதை ஃபஸ்ட்டு தான் நம்ம அந்த பீட்மார்க் ப்ரீசர்ட்டே வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிணா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூணு லேர் அங்கங்கே வந்து கொடுத்துருப்பேன் இது நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் அதாவது இதை மூவ் பண்ணலாம் தேவையே இல்லை ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எஃபைட்டை கொண்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக இதில் ஒன்றில் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் இதே மாதிரி வீட்டோட லாஸ்ட் வரை நான் எங்கேலாம் கொடுத்துருக்கணும் அது எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்புக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ரெண்டு லேயராக வந்துடும் ஸோ இதில் இந்த கிள்ளு லேயரை டச் பண்ணிட்டு இதில் இந்த கலர் அண்ட் ஃபில்ரை டச் பண்ணிட்டு இதில் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறோம் உங்களோட இமேஜ் இருக்கு பதிலாக ஸோ இப்போ நான் என்னோட இமேஜ் வேறு இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறேன் இப்போ இந்த இமேஜ் கூட எடுத்துட்டு இந்த இடத்துல பிளஸ்ஸே கே கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆனக்கப்புறம் இப்போ கரெக்டாக நீங்கள் அதாவது சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வந்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகிரும் ஸோ இதே ஸ்டெப்லேயே அடுத்து மீதர்க்கு இருக்க இந்த கீழே அவருக்கு பதிலாக அந்த மூணு லேயர் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க ஸோ இதே மாதிரியே அடுத்து பார்த்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இதில் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இமேஜோ இல்லை நீங்கள் யாரோட இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களா ஸோ அவங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்தாமல் எல்லாமே மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நாம மார்க்கில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி இதை எஃபெக்டாக வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒன்று ஆப்ஷனுக்கு பதிலாக ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போது எல்லா லேருமருமே செலக்ட் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு லேயர் வந்து செலக்ட் ஆகிருக்கும் இதை நீங்கள் அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு லேருக்கு பதில் அதாவது அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இமேஜ் ஸோ இதை ரெண்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பது லேயர் வந்து செலக்ட் ஆகிருக்கும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே அந்த டூப்ளிகேட்ஸ் பிள்ளையே டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி நைன் லேயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்புறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ தான் நாம இதை வச்சு பீட் மார்க்கில் எடிட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்ட் இப்போ நம்ம அந்த பீட்மார்க் பிரீசர ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதில் எந்த இடத்துல பேஸ் பண்ணணும்னா நீங்க அப்படியே வரிசையாக மூவ் பண்ணிட்டே வாங்க நான் ஒரு இடத்துல சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தேன் இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சிருக்கேன்னா இந்த டபுள் பீட்மார்க்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் முடிஞ்ச அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஆருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அதாவது இந்த பத்து புள்ளி இருபத்தஞ்சு செகண்ட்ல தான் பேஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பத்து புள்ளி இருபத்தஞ்சி செகண்ட் அந்த பீட்மார்க்கில் வந்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட் இருக்கு அந்த பேஸ்ட் அந்த லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பீட்மார்க் அளவு அதுவே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்டோ இந்த மாதிரி இழுத்து செட் பண்ணிடும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து இதில் ஃபஸ்ட் உடனே இந்த மாதிரி இமேஜ் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அதாவது நம்மளோட இமேஜ் ஸோ அந்த இமேஜஸில் எப்படி உங்களோட இமேஜை மாற்றுறேன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மூணு லேயர் இருக்குது இல்லை அதில் அந்த கீழே இருக்க லேயர் தான் இமேஜ் ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்டரை டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் எப்பயும் போல் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் மட்டுமே ரொம்ப ஈஸியாக வந்து இதிலே வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் எங்கெங்கே இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கணும் அதுலேயும் கரெக்டாக இந்த இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கணும் இதிலேயே அதே ஸ்டெப்லேயே வந்து இமேஜாக மாற்றிக்கங்க இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நாம நான் கொடுத்ததை வச்சு நீங்கள் எல்லாமே மாற்றி முடிச்சிருப்பீங்க அது போக உங்களுக்கு இந்த மாதிரி எம் வந்து வந்து பீட் பீட்மார்க் கொடுத்துருப்பேன் இதில் நான் வந்து அந்த ஹீரோயின் இமேஜஸ் ஆட் பண்ணிக்க பற்றியெல்லாம் இதெல்லாம் நான் வந்து இப்போ ஆட் பண்ணாதான் உங்களுக்கு கொடுத்ததில் வந்து நான் வெறும் எம்டியாக தான் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறேன் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட இமேஜ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இப்போ இந்த மேலே ஆட் பண்ணிக்க இந்த இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருப்போம் ஸோ அந்த இமேஜுக்கு நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எஃபெக்ட் எஃப்ட் கொடுத்தால அந்த ரெண்டு எஃபெக்ட்ல இப்ப நம்ம அந்த இருக்கு இருந்தாலும் இந்த எஃபெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால அந்த ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிள் டச் பண்ணிட்டு இதுல இந்த இடத்துல காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நம்ம பேக் ஸோ நீங்க எடிட் பண்ற அந்த பீட் மாரி பிரீசரே மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜ் முடிஞ்சு அடுத்து ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்க பதிலாக அந்த ரெண்டாவது ஆசோ அந்த ரெண்டாவது தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல அந்த ரெண்டாவது பீட் மார்க்கு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் சைட் இந்த ஏற்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அந்த லாஸ்ட் இருக்கு ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளியர்க்கு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துலையும் கரெக்டாக அந்த நம்மளோட இமேஜ் முடிஞ்சு அடுத்து இருக்கு பதிலாக இந்த இடத்துலையும் கரெக்டாக வந்து ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்ற காற்றை இந்த மாதிரி டபுள் பீட் மார்க்லாம் வச்சிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிணா இந்த டபுள் பீட் மார்க் வச்சுட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு இமேஜை மட்டும் விட்டுட்டு மீத நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இமேஜஸ் எல்லாம் வருதோ ஸோ அந்த இடத்துல எல்லா இமேஜ்மே வரிசையாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டே வாங்க ஸோ கரெக்டாக அந்த டபுள் பீட் மார்க் வச்சிருக்க இடத்துல இருக்க அந்த ஒரே ஒரு இமேஜை மட்டும் விட்டுருங்க அதுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு டபுள் பீட் மார்க் வருது ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த ஒரே ஒரு இமேஜையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து நமக்கு எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் வருது ஸோ அதுக்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு இதில் இன்னும் நம்ம வெறும் ரெண்டே ரெண்டு எஃபெக்ட் அதாவது இந்த இடத்துல இருக்க இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்கிற இமேஜும் ஸோ அதே மாதிரி இந்த முன்னாடி என் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம எந்த எம் எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் இருப்போம் ஸோ அதுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிணா இதில் இன்னும் நமக்கு மீத இருக்கிறது என்ன இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் எப்பயும் போல் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் நம்ம அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் பிரீசே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இனி மீதாக நமக்கு அந்த டபுள் பீட் மார்க்கு பார்த்தீங்களா அது எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட் அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்து இந்த ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக அந்த எஃபைட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த லாஸ்ட்டில் ஒரு டபுள் பீட் பீட் மார்க் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த டபுள் பீட் மார்க்கு ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணிட்டே போய் அந்த இடத்துல இருக்கிற இமேஜுக்கும் கரெக்டாக வந்து இந்த எஃபைட்டே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லா இமேஜுக்குமே எல்லா எஃபெக்ட்டையும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்க சேர்க்கான கொடுத்து இந்த விடியோ நீங்கள் அப்படியே இது சேவ் பண்ணிக்கோங்க ஸோ அலாம்பரன்ஸ் இந்த வீடியோ முடிச்சி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம ஒரு லைக் பண்ணிருந்தேன் ஸோ தேங்க்ஸ் பார் வா